வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த ஒற்றுமை, டீம் ஒர்க், நட்பு, பலவிதமான நன்னெறிகளுக்கு காக்கையதான் உதாரணமா சொல்றாங்க. இப்போ காக்காயோட காலுங்கிறது அவ்வளவு வலிமை வாய்ந்ததா இருக்கும். அது காக்கா கிட்ட ஏற்கனவே ஒன்னு ரெண்டு தடவை அடி வாங்கியிருந்தா சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காக்கா ஒரு மரத்துல கூடு கட்டியிருக்குன்னா அது கீழே போர்த்திக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. இப்ப நம்ம வந்து ரொம்ப பலசாலியான பறவைகள்னு எதெல்லாம் சொல்றோம், கழுக சொல்றோம், பருந்த சொல்றோம். ஆனா எப்பேற்பட்ட பலம் வாய்ந்த பறவையும் காக்கா கிட்ட வம்பே பண்ணாது. காரணம் என்னன்னா, இப்ப ஒரு கழுகோ பருந்தோ ஒரு காக்காய தூக்கணும்னு வருதுன்னா 100-200 காக்காய்கள் ஒன்னா சேர்ந்து அந்த கழுகு தாக்கும், இல்ல பருந்த தாக்கும். என்னதான் கழுகு பருந்து பலம் பொருந்தியதா இருந்தாலும் ஒரு 100-200-300 காக்காய்கள் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றப்போ அதால எப்படி சமாளிக்க முடியும்? அதனால ஒரு இடத்துல காக்கா கூட்டம் இருக்குனாலே கழுகு பருந்து எல்லாம் டீசென்டா போயிடும். சமயத்துல கழுகோ பருந்தோ ஏதாவது ஒரு சின்ன கோழி குஞ்சை தூக்குறது, மீனை தூக்குறது, தூக்கிட்டு பறக்கிறதுனா அப்ப பக்கத்துல காக்கா கூட்டம் இருக்குனாலே கழுகு பருந்தெல்லாம் பயப்படும். ஐயோ, இந்த இடம் நம்ம வேட்டையாடுறதுக்கு, நம்ம சாப்பிடறதுக்கு சரியான இடம் இல்ல, லொகேஷனை மாத்திடலான்னு. ஏன்னா அந்த கோழி குஞ்சை மீனை தூக்கிறதுக்காக 100-200 காக்காய்கள் கழுக பருந்த பின்னால ஃபாலோ பண்ணிட்டு வந்து துரத்தும். ஒரு கட்டத்துல நமக்கு உசுறு முக்கியம் பிகிலுன்னு என்ன பண்ணும், கழுகோ பருந்தோ பிடிச்ச இந்த மீன் குஞ்ச கோழி குஞ்ச கீழே போட்டு போயிடும். காக்கா கூட்டத்துக்கு தேவை இறை, சாப்பாடு. ஆஹா, ஓடிட்டாயா ஆப்பனன்ட்டு, இப்ப நம்ம அலேக்கா அதை தூக்கலான்னு ஜாலியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும். தன்னை விட பல மடங்கு பலம் பொருந்திய உயிரினங்களை கூட ஒன்னா டீம் ஒர்க், ஒற்றுமையா எதிர்த்து நின்று ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அது காக்காய்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பு. அதனால இந்த நட்பு, ஒற்றுமை, டீம் ஒர்க், அதுக்கெல்லாம் வந்து காக்காய் சொல்லுவாங்க. காக்காய்க்கு இன்னும் பல சிறப்பு இயல்புகள் இருக்கு. ஒரு காக்கா உயிரை விடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு விதைகளை இந்த மண்ணில விதைக்கிறது தெரியுமா? 16,000 விதைகளை. எப்படி ஒரு காக்கா 16,000 மரங்களை இந்த மண்ணில நட்டுட்டு தான் அப்புறம் உசுரை விடுறது? நம்மள பல பேர் ஒரு மணி பிளான்ட்டை கூட வளர்க்காமத்தான் இருக்கும். இப்பதான் இந்த மரம் வளர்ப்பு, சுற்றுச்சூழலை காப்பாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ரீசெண்டா நடிகர் விவேக் அவர்கள் மறைந்த பொழுது நிறைய பேர் சோசியல் மீடியால RIP விவேக் போஸ்ட் போட்டாங்க. அப்படி போஸ்ட் போட்டவங்க எல்லாம் ஆடுக்கு ஒரு 4 மரங்களை நட்டு அதை ஒழுங்கா வளர்த்தாலே போறோம், குளோபல் வார்மிங் மாதிரியான பல பிரச்சனைகள்ல இருந்து இந்த உலகம் தப்பிச்சிடும். ஆனா ஒரு விஷயத்தை இப்ப பாராட்டியானோம், முன்னைய விட இப்ப இயற்கையை காப்பாத்துறோங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு ஜாஸ்தி ஆயிருக்கு. குறிப்பா யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மடிப்பாக்கம் ஏரி மாதிரி நம்ம நங்கநல்லூருக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியில இருந்து ஆரம்பிச்சு இன்னும் எவ்வளவோ இடங்கள், அர்ச்சினாபுரத்துல இருக்கிற ஏரி, அதை தவிர்த்து மத்த பல ஊர்கள்ல அங்கங்க இருக்கிற குளம், ஏரி, அதையெல்லாம் தூர்வாரி புனரமைச்சு கரெக்டா இப்ப வச்சிருக்காங்க. அதனாலதான் போன வருஷம் நல்ல மழை வந்தது, அந்த மழையை கரெக்டா நம்ம பூமியில தேக்கி வச்சிருக்கோம். இன்னும் ஒரு வருஷம், 1.5 வருஷம் கூட தண்ணி பஞ்சம் இல்லாம நம்மளால சமாளிக்க முடியுங்கிற மாதிரியான சூழ்நிலை இப்ப வந்திருக்கு. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு ஸ்பிட்டு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா இல்ல. இப்ப நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. தப்பு பண்றவங்க இப்ப சோசியல் மீடியாவை பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா யாரா ஏதாவது ஒன்னு பண்ணிட்டா உடனே அது வெளியில வந்துடுறது ஆல்மோஸ்ட். அதனால இப்ப வந்து பிரஸுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, மீடியாவுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, சோசியல் மீடியாவுக்கு நிறைய தப்பு பண்றவங்க பயப்படுறாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அந்த அளவு மக்களுக்கு இப்ப ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம வந்து பாக்குறோம். சோ காக்காய்க்கு இந்த சோறு வைக்கணும், வச்சால் வந்து சனீஸ்வரனோட மனசை குளுமப்படுத்தும், பித்ருக்களுடைய ஆத்மா சாந்தி அடையும், இப்படின்லாம் சொல்றதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குங்க. அதெல்லாம் ஆன்மீக ரீதியா பார்த்தா உண்மை, ஆனா கொஞ்சம் தர்க்க ரீதியாக, நாஸ்திகவாதியாக, அந்த நாஸ்திகவாத பார்வையில நம்ம பார்த்தா கூட ஏதோ அப்படி சொல்றதுனாலதான் காக்காய்க்கு எல்லாம் சோறு வைக்கிறாங்க, அதனாலதான் காக்காய்கள் சாப்பிட்டு நிறைய வருஷம் சந்தோஷமா வாழறது, இத்தனை மரங்களை பூமியில விதைச்சிட்டு போறது, அந்த காக்கையின் மூலமா சுற்றுச்சூழல் காக்கப்படுறது, அதனாலதான் அதுக்கு காக்கைன்னு பேரு, அது சுற்றுச்சூழலை காப்பாத்துறது, அதனாலதான் அதுக்கு காக்கைன்னு பேரு. சோ இப்படியாவது எல்லாரும் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு போட்டுமே, அதனால இந்த மண்ணு சந்தோஷமா வாழட்டுமேன்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த ஆங்கிள் திங்க் பண்ணி பார்த்தா காக்காய்க்கு சோறு வைக்கிறது தப்பாவே படாது.
காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாரதியார் சும்மா ஒன்னு சொல்லல. இதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஒரு வாழ்வியல் இருக்கு, சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய அந்த விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பல முதுமொழிகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், வழிபாடுகள், இதுக்கு பின்னாலெல்லாம் பல அறிவியல் இருக்கு. உலக நன்மைக்காகத்தான் இதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சின்றாலே இதெல்லாம் தப்பா தெரியாது. இதுதான் உண்மையான பகுத்தறிவு. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திரு நாடு. நன்றி, வணக்கம்.